லெவலில் இருக்கும். படத்தோட பேர் ஆர்பன். 2009 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம். தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணை இவங்க தத்தெடுத்துட்டு வர்றாங்க. ஜென்ரலா அனாதை இல்லத்துக்கு போய் தத்தெடுத்துட்டு வந்தா எப்படி தத்தெடுத்துட்டு வருவாங்க? சின்ன குழந்தையா தத்தெடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்ப எல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்டா கொஞ்சம் வயசான குழந்தைகளையும் தத்தெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தான் இந்த கப்பலும் ஒரு 9 ரஷ்யன் குழந்தைய தத்தெடுத்துட்டு வராங்க. அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற கொடூரங்கள் இருக்கு. ஐயோ, நரகம்னா என்னன்னு காமிச்சுக்கிட்டு இருப்பா. எப்படி ஒரு 9 குழந்தையால இப்படி எல்லாம் பண்ண முடியும்? ஒருவேளை அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குமா, இல்ல ஒருவேளை அவளுக்கு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா உங்களால யோசிக்க தோணுது இல்லையா? அந்த யோசனையோட அப்படியே கண்ணி பண்ணுங்க. ஒரு 10 மத்த ஸ்டோரியும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் முழு மாத கர்ப்பிணி. ஹீரோ கை தாங்கல அவளை அப்படியே கூட்டிட்டே வரான். கூடவே ஒரு கேமராவை எடுத்து வந்திருக்கான். பிரசவ வழியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. பிரசவம் நடக்குது. இங்க அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களோட பேச்சே வித்தியாசமா இருக்கு. ஒரு வழியா பிரசவம் முடிஞ்சிருது. குழந்தை எடுத்து காமிச்சு அப்படியே ரத்தத்திலேயே அப்படியே நனைஞ்ச மாதிரி ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா கொடூரமா இருக்கும். அங்க கட் பண்ணா அடுத்து இதெல்லாமே கனவு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ரெண்டு பசங்க, மூத்த பையன் 12 இருக்கும், ரெண்டாவது ஒரு பொண்ணு 5 பொண்ணு. அவளுக்கு காது கேட்காது, பேச முடியாது, ரொம்பவே அப்ராணியான பொண்ணு. அவங்களுக்கு 3வது ஒரு குழந்தை வேணும் டிசைட் பண்றாங்க. ஒரு அனாதை இல்லத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சிஸ்டர் இங்க சூப்பரான அடக்கமான ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி காமிக்கிறா. ரொம்ப அருமையா, ரொம்ப பாசமா, நான் ரொம்ப சமத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரியே பேசுறா. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவளையே தத்தெடுத்துக்கிறோம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவ ரஷ்ய நாட்டுல இருந்து ஆக்சுவலா வந்திருக்கா, பட் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவா. அவளை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ட்ரை பண்ண கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த புதுசா தத்தெடுத்துட்டு வந்தால அந்த சின்ன பொண்ணும் இவங்களோட சின்ன பொண்ணும். கொஞ்சம் பயமா இருக்கு, உங்க கூட படுத்துக்குவான்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அப்பா கூட தான் படுப்பேன்னு அடம் பிடிச்சி இவ போய் அங்க படுத்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை சுத்தி இருக்கிற 2-3 பொண்ணுங்க பயங்கரமா டீஸ் பண்றாங்க. அதுலயும் ஒருத்தி இவ கிட்ட இருந்த அந்த பைபிள் மாதிரி ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதை புடுங்க பாக்க கடுப்புல இவ அப்படியே பயங்கரமா கத்துற. அடுத்த சீன் இவள வீட்டுல இருந்து அவளோட அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. தோட்டத்துல இவ ஒரு செடி வளர்ப்பா. அந்த செடியோட மண்ணோட சேர்ந்து இவளோட செத்து போன அம்மாவோட அஸ்தி இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு வளர்ப்பாங்க. எனக்கு இந்த செடினா அவ்வளவு உயிர்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. உங்க ஃபேமிலியில நான் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் சொல்றா இந்த சின்ன பொண்ணு. இன்னொரு சீன்ல இவங்க எல்லாரும் அப்படியே பார்க்ல குழந்தை குட்டியோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த தத்தெடுத்துட்டு வந்த பொண்ணு கிட்ட ஒருத்தி பயங்கரமா டீஸ் பண்ணா இல்லையா ஸ்கூல்ல, அந்த பொண்ணு கூட சறுக்கி விளையாட ஒரு சான்ஸ் கிடைக்க அப்படியே அங்க இருந்து இவ்வளவு தள்ளி விட்டு சாகடிக்க பாக்குறா அந்த பொண்ணு. 9 இவ்வளவு வில்லத்தன ஒரு பொண்ணுக்கு இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியல. கீழே விழுந்து அடிபட்ட அந்த பொண்ணோட அப்பா அவளா விழல, உங்க பொண்ணு தான் தள்ளி விட்டா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு எது உண்மை பொய்ன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒரு நாள் அந்த அனாதை இல்லத்துல இருந்து அந்த சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவ எப்படி பிஹேவ் பண்றா, நல்லா இருக்காளா அப்படின்னு யதார்த்தமா கேட்க, அப்ப இவ இந்த பார்க்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்ல, சரி நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அந்த பொண்ணை பத்தி அப்படிங்கிறாங்க அந்த சிஸ்டர். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறித்தட்டது. இந்த பொண்ணு மூலமா நிறைய பிரச்சனைகள் வருது, நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த பொண்ணு மூலமா பிரச்சனை கூடுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ பயமா இருக்குன்னு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. பட் அவன் 9 சின்ன பொண்ணு மேல உனக்கு ஏன் இவ்வளவு பொறாம, அவ நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோயின் சொல்றதே அவன் நம்ப மாட்டேங்கிறான். இவங்க வீட்டுக்கு அந்த சிஸ்டர் வராங்க. நான் இவளோட பழைய ஸ்கூல்ல இவளை பத்தி விசாரிச்சேன், இவ கூட ஒரு பையன் இதே மாதிரி முரண்டு பிடிச்சானா, ஒரு நாள் அவனோட கையில இருந்த சிசரு அவனோட தாடையில குத்தி கிழிச்சிருக்கு, அங்கேயே அவ இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட அந்த பழைய அனாதை இல்லத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கு, பட் அந்த பில்டிங்கை யாரு கொளுத்துனாங்க அப்படிங்கறது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிற. ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு நம்ம சின்ன பொண்ணு கிட்ட போய் என்ன அனாதை இல்லத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்காக ஒரு மீன் லேடி வந்திருக்காங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஹெல்ப் எதிர்பார்க்கறா அப்படின்னு இப்ப வரைக்கும் நமக்கு புரியல. பட் இந்த வீட்டுல இருந்த நம்ம ஹீரோவோட ஆபீஸுக்கு போய் அங்க இருந்த ஒரு சாவி எடுத்து லாக்கரை ஓபன் பண்ணா உள்ள துப்பாக்கி இருக்கு. அதை எடுத்துட்டு அவங்க காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிஸ்டரும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பேச முடியாத குழந்தைன்னு கூட பாக்காம அவளை சல்லுன்னு முன்னாடி தள்ளிவிட இவளோட கார் வேகமா வர ஏத்தி சாகடிச்சிருவாளோன்னு பார்த்தா எப்படியோ முன்னாடி குழந்தை கிடக்கிறத பார்த்து வண்டியை கொஞ்சம் திருப்பிடுவா. வண்டியை ஓரங்கட்டு இவ்வளவு போய் நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒரு அடிபடலையே அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த பெரிய சுத்தியில வச்சு அவளோட நெத்திலேயே ஒரு போடு. அங்கேயே அந்த சிஸ்டர் செத்து போறா. இந்த பேச முடியாத பொண்ணு கிட்டையும் மிரட்டி இந்த பணத்தை இழுத்துட்டு போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்துட்டு போய் ஓரமா போறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத அந்த வீட்டுல இருந்த அந்த சின்ன பையனும் கேட்டிருப்பான். ஒரு நாள் நைட் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனோட கழுத்திலேயே கத்திய வச்சு யாருக்கிட்டையாவது இந்த மேட்டரை பத்தி சொன்ன உன்னோட தங்கச்சிய கழுத்தை அறுத்து கொன்னுடுவேன்னு மறட்ரா. நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அழுகுறா அந்த பையன். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அந்த அனாதை இல்லத்திலிருந்து தான் கால் பண்றாங்க. உங்களை பார்க்க வந்த அந்த சிஸ்டர் திரும்ப வரவே இல்ல, ஏதாவது தெரியுமான்னு கேட்க அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டர் மிஸ்ஸிங் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வருது. அவங்க மிஸ்ஸிங்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. போலீஸ் இந்த வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அவங்களோட போனம் கண்டுபிடிக்கப்படுது. அடுத்த சீன் அந்த பொண்ணோட பெட்ரூமை காமிக்கிறாங்க. இவளோட வீட்டுல ஒரு மீன் தொட்டி இருக்கும். அந்த மீன் தொட்டியில ஒரு லைட், ஒரு வித்தியாசமான
அழகான லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றா. செவத்துல அந்த லைட் ஆஃப்ல இருக்கும்போது இவ வரைஞ்ச அந்த வீட்டோட டிசைன் இருக்கும். அந்த லைட்டை போட்டா அந்த டிசைனுக்குள்ளேயே நிறைய பேர் அப்படியே தீல எரியற மாதிரி ஒரு சீக்ரெட்டான படத்தையும் வரைஞ்சு வச்சிருப்பா. இவ நிறைய பேரை எரிச்சு கொன்னுருக்கா, தூக்குல மாட்டி கொன்னுருக்கா, குத்தியும் கொலை பண்ணிருக்கா. நாளாக நாளாக நம்ம ஹீரோயினுக்கு அவ மேல டவுட் கூடிட்டே இருக்கு. தன்னோட பசங்ககிட்டயே அவ உங்களை ஏதாவது மிரட்டினாளா அப்படின்னு விசாரிக்கிறா. ரெண்டு பேரும் பயந்துகிட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவ இவ வீட்டு தோட்டத்துல அவளோட அம்மாவோட அஸ்தியை வச்சு ஒரு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த செடியில இருந்த பூக்களை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வந்து பொக்கே மாதிரி பண்ணி சாரிமா இனிமே நான் அதுவும் சேட்டை பண்ண மாட்டேன்னா அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண சொல்லி அவளை விரட்டுறா. அவ வேணும்னே தான் பண்ணான்னு இவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல இல்ல நேத்து அவதான் என்கிட்ட கேட்டா நான் அம்மா கூட சேட்டா பண்ணாம நல்லா இருக்கணும், ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டா நான் தான் ஏதாவது கிஃப்ட் கொடுன்னு சொன்னேன், அதனாலதான் போய் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும் அந்த செடி எவ்வளவு முக்கியம்னு. பாடம் எடுத்திருக்கா அந்த பொண்ணு கிட்ட, அதை தெரிஞ்சுமே இவளை காயப்படுத்தணும்ன்றதுக்காகவே அந்த பொண்ணு பண்ணிருக்கா. இன்னொரு சீன்ல அவளோட கையவே அவ முறுக்கி அம்மா தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட பசங்களை கார்ல ஸ்கூலுக்கு டிராப் பண்ண வந்திருப்பா. அந்த பையன் இறங்கிடுறான், பொண்ணு மட்டும் உள்ள இருப்பா. பையனை ஸ்கூலுக்குள்ள போய் விட்டுட்டு திரும்பி வர அந்த கேப்புக்குள்ள அங்க வர இந்த பொண்ணு அந்த காரோட கியரை லாக்ல இருந்து எடுத்து விடுறா. ஆக்சுவலா அந்த ரோடு கொஞ்சம் சாய்வா இருக்கும், சோ வண்டி மூவ் ஆகி அப்படியே பின்னாடி படு வேகமா போய்கிட்டே இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி சாகட்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு இப்படி பண்றா. இவளை காயப்படுத்துறது மட்டும்தான் அவளோட அல்டிமேட் கோலா இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா யாரு கூடயும் இடிக்காம லாஸ்டா இருந்த அந்த பணியில மோதி வண்டி நிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தான் மனநிலை சரியில்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு இவ கொண்டு போறா. அப்புறம் இவ ரஷ்யால இருந்து தான் வந்தா இல்லையா, சோ ரஷ்யால இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை பத்தி இவ விசாரிக்க, கண்டிப்பா அப்படி யாரும் இங்க கிடையாது அப்படின்னு அவன் எடுத்த உடனே சொல்றான். பேரை கூட கேட்காம, என்ன நீ பேரை கூட கேட்காம அவ இங்க இருந்து வந்தது இல்ல அப்படின்னு சொல்றியே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இது நார்மல் ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போறான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த சின்ன பையனை அவனோட மர வீட்டிலேயே வச்சு வீட்டோட எரிச்சிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா. அப்படியே அந்த பக்கம் அவ அவளோட போட்டோவே அனுப்பி இந்த பொண்ணை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கன்னு சொல்றா. தீ எரியதை பார்த்துட்டு அப்படியே போனை வச்சுட்டு ஓடி வர்ற நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க கிட்ட விசாரிக்க, அவன் அதிர்ஷ்டவசமா தீல மாட்டாம மேல இருந்து கீழே குதிச்சு சின்ன காயத்தோட எஸ்கேப் ஆயிருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல்லயே அந்த பையனை தலவாணி வச்சு அமுக்கி கொல்ல பாக்குறா இந்த பொண்ணு. சின்ன பொண்ணால பேச முடியாது, காது கேட்காது, என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறா. குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட அம்மாவை கூப்பிட்டுட்டு வரா. ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்ட நம்ம அம்மா வேகமா ஓடி ஐசியூ ரூமுக்கு போய் பார்த்தா அவன் இதய துடிப்பு இல்லாம அப்படியே சாக கிடப்பான். மறுபடியும் அவனுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து காப்பாத்திடுவாங்க. என் பையனையே கொல்ல பாக்குறியா அப்படின்னு படு கோவத்துல வந்து அந்த பொண்ண ஒரே அற. இது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், குழந்தை எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துற ஒரு கொடுமைக்காரியா இவளை பாக்குறாங்க. அந்த பொண்ணு மேலதான் எல்லா பேருக்கும் சிம்பதி கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ கூட அந்த பொண்ண நம்புறானே ஒழிய நம்ம ஹீரோயின நம்பல. அவளுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு அங்கேயே படுக்க போட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்லயே. இப்ப வீட்டுல யார் இருக்கா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு தான் இருக்காங்க. அவ வயசுக்கு மீறி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்டயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ட்ரை பண்ண, அவன் கொஞ்சம் போதையில இருந்தாலுமே தெளிவா அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டு பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது நிப்பாட்டு, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, நாளைக்கே அந்த அனாதை இல்லத்திலிருந்து சிஸ்டரை வர சொல்ல போறேன், உன்னோட ஃபியூச்சர் இந்த வீட்டுல என்ன அப்படிங்கறத அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இது அந்த பொண்ணுக்கு எப்படியும் இவளை மறுபடியும் அந்த அனாதை இல்லத்திலேயே போய் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபார்ம் பண்ணுது. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஒரு கால் வருது. கால்ல இந்த பக்கம் பேசுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க இருந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து. அவ உங்க வீட்டுலதான் இருக்காளா அப்படின்னு கேட்க, ஆமான்னு இவ சொல்ல, உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க, குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு உடனே வெளியே ஓட சொல்லுங்க, எவ்வளவு கேளுவ அந்த பொண்ணை விட்டு இவங்க தூரமா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆக்சுவலா அவ குழந்தையே கிடையாது, அவளுக்கு 33 வயசு ஆகுதுன்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாங்க. கண்டிப்பா ஏதாவது டாக்குமெண்ட்ல மிஸ்டேக் இருக்கும், அந்த பொண்ணுக்கு வயசு 9 தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த பொண்ணோட உடம்புல எங்கேயாவது தழும்பு பாத்திருக்கீங்களான்னு இவர் கேட்க, தழும்பா அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு இவன் அவ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பயங்கர வயலண்டா இருந்தாலும் இங்க வேலை பார்த்த ஸ்டாஃபையே அவ டார்ச்சர் பண்ணிருக்கா, கொடுமை பண்ணிருக்கா, சோ அவளால மத்தவங்க ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவளை கட்டி போட்டு வச்சிருந்தோம், சோ அவளோட கையில கழுத்துல இங்கெல்லாம் ஏதாவது தழும்புகள் இருக்கணுமே அப்படின்னு சொல்ல, இவ எப்பவுமே அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியே வச்சிருப்பா, அதனால நாங்க அந்த தழும்பை இவ்வளவு நாளா பார்க்கவே இல்லைன்றா. எப்படி ஒரு 33 வயசு பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறா. இவளுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது, இதே மாதிரியே இவன் நிறைய ஃபேமிலிக்கு போவா, அந்த ஃபேமிலியில தத்தெடுக்கிற மாதிரி பண்ணுவா. அந்த ஃபேமிலிக்குள்ள போனதுமே அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவளையே சூசைட் பண்ண வச்சிருவா, இல்லைன்னா கொண்ணு அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெரிய மனுஷனோட இவ ஒரு ஒய்ஃப் மாதிரி இருக்க பாப்பா, உங்களுக்கு நேரம் கிடையாது, வேகமா போங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற இந்த பக்கம் பேரலா அந்த பொண்ணு அவளோட கையில கழுத்துல இருந்த அந்த ஸ்காஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றா. அவ மூஞ்சில இருந்த அந்த மேக்கப்பை எடுக்கிறா, பல்லு செட்டு மாட்டிருப்பா போல அதையும் எடுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அவ அந்த 9 வயசு மேக்கப்ல இருந்து 33 வயசு பொண்ணு மாதிரி மாறுறத காமிக்கிறாங்க. துணியை வச்சு நல்லா டைட்டா உடம்புலயே கட்டி வச்சிருப்பா சின்ன பொண்ணு மாதிரி காமிக்கிறதுக்காக. ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளோட ரூமுக்கு போய்
பார்த்தா செவத்துல வித்தியாசமா ஏதோ தெரிய அந்த மீன் தொட்டி லைட்டை ஓபன் பண்ணா அங்கதான் அந்த செவரு ஃபுல்லா இவ வரைஞ்சு வச்ச அந்த சீக்ரெட் டயக்ராம்ஸ் அந்த சீக்ரெட் டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். அப்படியே மிரண்டு போறான். அவளோட வக்ரம் எல்லாத்தையுமே படமா வரைஞ்சிருப்பா. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் படமா வரைஞ்சிருப்பா. 9 வயசு பொண்ணோட ரூம் மாதிரியே தெரியல. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஒரு வயசு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க ரூம் ஃபுல்லா எப்படி வச்சிருப்பாங்க போஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. மிரண்டு போன நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வரான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வான் மண்ண பாக்க அதுக்குள்ள அவனை கத்தியால குத்து கொல்றா இந்த 33 வயசு வில்லி. இதையெல்லாம் நேருக்கு நேரம் அந்த சின்ன பொண்ணு பார்த்து அப்படியே பயந்து ஓடுறா. அவளையும் கொல்றதுக்காக இவ வரா. தன்னோட புருஷன் இப்படி பொணமா கிடக்கிறத பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. குழந்தைகளுக்கு என்னாச்சோ அப்படின்னு பாக்குறதுக்காக இப்ப போறா. நம்ம ஹீரோயினோட குழந்தை அந்த தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கும். அந்த தோட்டத்துக்கு மேல கண்ணாடியிலே பண்ணிருப்பாங்க இல்ல, அதுல இருந்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இந்த ரூமுக்குள்ள கையில கன் எடுத்துட்டு அந்த 33 வயசு வில்லி வரா. ஒரு பக்கம் அம்மாவை சுட்டு கொல்ல பாக்க, இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய சுட்டு கொல்ல பாக்கன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. மேல இருந்து கீழே அப்படியே அந்த வில்லி மேலேயே குதிச்சு நம்ம ஹீரோயின் தன்னோட பொண்ணை காப்பாத்துறா. குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அங்க இருந்து ஓடுறா. அங்க போலீஸ் வண்டி வர அந்த சத்தத்தை கேட்டு அப்பாடா அப்படின்னு அவ பெருமிச்சு விட அங்கையும் கையில கத்தி எடுத்துட்டு அப்படியே வேகமா வரா அந்த வில்லி. இங்க பனி எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருக்கும். அங்கையும் கத்திய வச்சு குத்தி கொல்ல பாக்க அந்த பனி கட்டி உடஞ்சு ரெண்டு பேருமே அந்த தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள இருந்து தப்பிச்சு உயிரோட மேல வரா. பின்னாடியே அந்த பொண்ணு அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி பாசமா பேசுறா. ஆனா அவளோட வாய்தான் அவ்வளவு பேசுது. பின்னாடி கையில கத்திய வச்சுக்கிட்டு குத்தி கொள்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. என்ன அம்மானு கூப்பிடாதடி, நான் ஒண்ணு உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்லி காலை வச்சு அப்படியே அவளோட தாடையிலேயே சேர்த்து ஒரு எத்து அப்படியே கழுத்து பின்னாடி போய் செத்து போறா. அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போறா. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.